வணக்கம் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 MCQs இருக்கும். ஸோ 4500 MCQs யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் இருக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 கொஷின்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 கொஷின்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 கொஷின்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 கொஷின்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லித்தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்வெஷ்சன் நம்பர் 121. இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஷ்சன் தான். த ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் ஃபார் f(x) இஸ் ஈக்குவல் டு x² இன் 0, π. அப்போ கொசைன் சீரீஸ் அப்படின்னு கேட்ட உடனேயே நீங்கள் a0 கேல்குலேஷன், an கேல்குலேஷன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளமை பார்த்த உடனேயே ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். முதல்ல க்வெஷ்சனை ரீட் பண்ண உடனேயே 4 ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கணும். ஏதாவது அங்கே ட்ரிக்கு இருக்கா? நீங்கள் ஃபுல்லாக a0 கேல்குலேஷன் செஞ்சு anனோட கேல்குலேஷன் செய்யும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஆயிரும். இங்கே ஈஸியான ட்ரிக் இருக்குது. என்னென்னா, ஃபூரியர் கொசைன் சீரீஸோட ஃபார்ம் பார்க்க எப்படி இருக்கும்? a0/2 + σ(n=1, ∞ an cos nx. அந்த பேட்டர்னில் இந்த 2 தான் இருக்குது. அதுவும் இந்த ப்ராப்ளத்தில் a0 வந்து உங்களுக்கு நான் ஜீரோ வேல்யூவாக தான் வருது. நீங்கள் ஒருவேளை a0 ஜீரோவாக இருந்தால் ஆப்ஷன் பி கூட வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு லிமிட் 0 to π தான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனும் f(x) = x² தான் கொடுத்துருக்காங்க. ஸோ a0 கேல்குலேட் பண்ணும்போது அது ஒரு நான் ஜீரோ வேல்யூ தான் வருது. இதெல்லாம் ப்ராப்ளம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி, இதுதான் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ்க்குள்ள அந்த கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் பியையும் சியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏஎன், இந்த ஏஎன்னை ஜஸ்ட் நீங்கள் எழுதி மட்டும் பாருங்கள். 2π இன்டெக்ரல் 0 to π f(x) அங்கே x² கொடுத்துருக்குறாங்க. cos nx dx, இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது, கண்டிப்பாக cos nπ ஃபார்ம் ஆகும். cos nπனா -1 ஹோல் பவர் n ஃபார்ம் ஆயிரும். ஏஎன்னோட கேல்குலேஷனில் -1 ஹோல் பவர் n ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே ட்ரிக்கு. அப்போ நீங்கள் ஃபுல் கேல்குலேஷன் செய்யவே வேண்டாம். a0 செய்ய வேண்டாம், an செய்ய வேண்டாம். ப்ராப்ளமை பார்க்குறீங்க, ஏயும் டியும் மட்டும்தான் அந்த பேட்டர்னில் இருக்குது. இப்போ ஏஎனில் -1 ஹோல் பவர் n கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிரும். என்னென்னா, நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் பை லோயர் லிமிட் 0 போடும்போது கண்டிப்பாக ஒரு பிளேஸில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? cos nπ ஃபார்ம் ஆகும். அதாவது -1 ஹோல் பவர் n. அந்த ஆப்ஷன் ஏயில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நல்லாவே டைம் சேவ் பண்ணலாம்.